Good news! Good news! Good news! ஒரு நிமிஷம் இரு. என்ன குட் நியூஸ்? இந்த பேப்பரை கூட நானே பாத்துக்கிறேன். சிறுவன் வண்டிய திருடினா, ஒரு பெண் டைவர்ஸ் கேக்குறா, திருடர்கள் பேங்க கொள்ளையடிச்சு அதுல இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, புது யுத்தம் உருவானதுல 100 பேருக்கும் மேல இறந்து போயிட்டாங்க, சின்ன பசங்க சர்ச்சோட ஜன்னல்களை உடைச்சாங்க. இது எப்படி குட் நியூஸ் ஆகும்? நீங்க சொல்ற எதுவும் இதுல இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பேட் நியூஸ் தான். நாங்க ஜனங்களை சந்தோஷப்படுத்த பாக்குறோம். ஜனங்களை சந்தோஷப்படுத்துறது நல்ல விஷயம்தான், ஆனா ஒரு கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் சொல்லி ஏமாத்துறது ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஏன் இந்த உலகத்துல அதிகமான பேட் நியூஸ் வருதுன்னு? ஏன்னா இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமான பாவம் பெருகிடுச்சு. பாவம்னா என்ன? பாவம்னா என்ன நிஜமாவே உனக்கு இது வரைக்கும் தெரியாதா? ஆமா எனக்கு தெரியாது. எந்த பொருள் மேலயாவது இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டிருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு அதை வாங்கலாம்னு நினைச்சிருப்ப. நீ கடைக்கு போய் அந்த பொருளோட விலைய பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சிருப்ப, அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரியான பணம் உன்கிட்ட இருக்காது, அந்த பொருளோட மதிப்புள்ள பணம் உன்கிட்ட இல்ல, அதுக்கான பணம் சேர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்துதான் ஆகணும். ஆனா நீ இப்பவே வேணும்னு ஆசைப்படுற, அதனால உங்க அம்மாவோட பர்சுல இருந்து நீ பணத்தை திருடுற. உனக்கு கொஞ்சமா தான் காசு தேவைப்படுது, என்ன ஒரு 25 சென்ட் இருந்தா போதும், அப்பதான் உன்னோட ஆசை நிறைவேறும். ஆனா உன்னோட மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல, நீ அந்த காசை எடுக்கல. உனக்கே தெரியும் அப்படி செய்யக்கூடாதுன்னு. உங்க எல்லாருக்கும் 10 கட்டளைகளை பத்தி தெரியும்ல? சரி, 8வது கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஊர் போதும் திருடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப திருடுறதுதான் பாவம். ரொம்ப சரியா சொன்ன. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்கூல்ல நீங்க பரீட்சை எழுதும்போது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த சரியா படிக்கல, அதுல இருக்கிற கேள்விகளுக்கு உங்களால சரியா பதில் சொல்ல முடியல, அதனால அடுத்தவங்க பேப்பரை நாம காப்பி அடிக்க முயற்சி பண்றோம். அப்ப அது கூட சீட்டிங் தானே மிஸ்டர் மெசஞ்சர்? ஆமா அது கூட பெரிய பாவம் தான். அண்ணன் தங்கச்சிங்க எப்போதும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு கூடாது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நமக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லுது. விடு, நான் என் சகோதரன் கூட எப்பவாவது சண்டை போடுவேன். சரி, நாம செய்ய கூடாத பல விஷயங்களை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்படியும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பைபிள் என்ன சொல்லிருக்கேன்னா, நம்ம எல்லாருமே பாவம் பண்றோம்னு. அதாவது நம்ம எல்லாருமே, அம்மாக்கள் பாவம் பண்ணியிருக்காங்க, அப்பாக்கள் பாவம் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் பாவம் பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர்ஸ் பாவம் பண்ணியிருக்காங்க, போலீஸ்மேன் பாவம் பண்ணியிருக்காங்க, டாக்டர்ஸ் பாவம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் பாவம் பண்ணல, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுது. இங்க மட்டும் அந்த பாவம் நடக்கல, எல்லா இடத்துலையுமே நடக்குது, மொத்த உலகத்திலையும். சில நேரங்களில் நீங்க எந்த அளவுக்கு நல்லவனா இருந்தாலும் சரி, அப்பவும் நீங்க பாவிதான், ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு குழந்தைகளா. நீங்க எல்லாம் சுவிசேஷன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவிசேஷன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அந்த புத்தகத்தை தான் நம்ம சுவிசேஷன்னு சொல்றோம். ஆனா சுவிசேஷன்றது அந்த புத்தகத்துல இருக்கிற செய்தி தான். சுவிசேஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நல்ல செய்தி. தேவனுடைய நற்செய்தி என்னது? நம்மோட பாவத்துக்காக ஜீசஸ் சிலுவையில இறந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தாரு, ரத்தம் சிந்தினாரு. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற குட் நியூஸ். உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த சிலுவையில் கைய அரைஞ்சிக்க விரும்புறீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நானும் கூட சிலுவையில் அரைஞ்சிக்க விரும்பல. ஆனா ஜீசஸ் ஒருபோதும் எந்த பாவமும் செய்யாதவர், சிலுவையில் அறையப்பட்டார் நம்மளுக்காக தான். அது வேதனையான விஷயம் இல்ல? ஆமா உண்மைதான், ஆனா இதை விட வழி தரக்கூடிய வேற சில விஷயங்களும் இருக்கு. ஜீசஸ் இந்த சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய உடம்புல நம்ம எல்லாருடைய பாவங்களும் இருந்தது. பைபிள் இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
பைபிள் சுவிசேஷம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இயேசு நமது பாவத்துக்காக மரித்தார். வசனத்தின்படி பார்த்தால் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். வசனங்களில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சுவிசேஷம் குழந்தைகளா. எனக்கு தெரியும் இதை நீங்க புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு, ஆனா இப்பவே நீங்க கொஞ்சம் இதை பத்தி சிந்திச்சாகணும். கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பின்பு உயிர்த்தெழுந்தார். சரி வாங்க போலாம். சரி, நாம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இதோ இதான் சிலுவை. இயேசு இதில் தான் அறையப்பட்டார். அவர் ஆண்டவரின் மகன். அவர்தான் நம்முடைய உலகத்தை உருவாக்கியவர். சிகரங்கள், மரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், ஆண்டவர் தான் இதை உருவாக்கியவர். இயேசு நமது பாவத்தை சுமப்பதற்காகவே இங்கு வந்தார். குழந்தைகளே, பைபிள் சொல்றதை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் புதைக்கப்பட்டார். பைபிள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால்தான் ஜீசஸ் சிலுவையில் மரித்தார், பின்பு புதைக்கப்பட்டார். நம்ம எல்லாருடைய பாவமும் அங்கதான் இருக்கு. சரி குழந்தைகளா, என் கையை எல்லாரும் வந்து மூடுங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, நாம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம்னு. நீங்க எல்லாரும் என் கையில மண்ணை சேர்க்கிற மாதிரி சாத்தான் என்ன நினைக்குதுன்னா, உங்க பாவங்கள் ஜீசஸ மண்லியே வச்சிருக்கோன்னு. சாத்தான் நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஜீசஸால கலருக்குள்ள இருக்க முடியாது, ஏன்னா அவர் ஆண்டவருடைய மகன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் உடலை தொட்டார் என்று. அப்புறம் அவர் கல்லறைக்குள்ளேருந்து வெளியே வந்தாரு. கிறிஸ்து நமது பாவத்திற்காக மரித்தார், புதைக்கப்பட்டார், மரணத்திலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா காலகட்டத்திலையும் வாழ்ந்த எல்லாருடைய பாவங்களால தான் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இப்ப வாழறவங்க, அப்புறம் வாழ போறவங்க, இவங்களுக்காகத்தான் இயேசு இங்கு வந்தார். நமக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததற்கான காரணம் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று உறுதி செய்வதற்காக. இன்னொரு விஷயம் குழந்தைகளா, இதை யாராவது குடிக்க விரும்புறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஒருவேளை நான் இந்த தண்ணில ஒரு சில துளி விஷங்களை கலந்தேன்னா, அதிகமா இல்ல கொஞ்சமா தான். இப்போ இதை யாராவது குடிக்க தயாரா இருக்கீங்களா? இதுதான் நமக்கும் ஏற்பட்டிருக்கு. நமக்குள்ள எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனா பாவம்ன்றது இந்த தண்ணியில கலக்கப்பட்ட விஷம் மாதிரி. நமக்குள்ள இருக்கிற பாவத்தை மாத்திரத்துக்கு யாராவது ஒருத்தர் வேணும். இதை செய்யறதுக்கு சர்வ வல்லமை கொண்ட ஒருவர், அவர் தான் இயேசு. இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் லிக்விட இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணியில ஊத்த போறேன். பாத்தீங்களா, இப்ப தண்ணி பழையபடியே சுத்தமாயிடுச்சு. இதுதான் அந்த நல்ல செய்தி. இயேசு நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. நம்ம எல்லாருமே பாவிகளா இருந்தா கூட, தொலைஞ்சிட்டா கூட, யாராலையுமே அவங்கவுங்க பாவத்தை கழுவவே முடியாது. ஆனா இயேசுவால மாத்த முடியும். சுவிசேஷத்தோட அர்த்தத்தை இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இயேசு நமது பாவத்துக்காக மரித்தார், அவர் புதைக்கப்பட்டார், மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். இப்ப காஸ்பலோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்குமே. Good news! Good news! Good news! Thank you.